துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஜாமீன் வழங்கியது குறித்து விரிவான அறிக்கை அளிக்க சேலம் மாஜிஸ்ட்ரேட் தினேஷ்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் சொந்த நிறுவனம் தொடங்கி அரசு நிதியை முறைகேடு செய்வதாக பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் காவல்துறையில் புகார் அளித்திருந்தனர். அதேபோல சாதி பெயரை குறிப்பிட்டு திட்டியதாக கிருஷ்ணவேணி, சக்திவேல் ஆகியோரும் ஜெகநாதனுக்கு எதிராக புகார் அளித்திருந்தனர். இந்த புகார்களின் அடிப்படையில் கருப்பூர் காவல் நிலையத்தினர் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்தனர். விசாரணைக்கு பிறகு சேலம் 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தினேஷ்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜெகநாதன் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். குற்றச்சதி, ஆவணங்களில் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதும் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து சேலம் கூடுதல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதி தனபால் முன் விசாரணைக்கு வந்தபோது ஆவணங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதாக கூறிய மாஜிஸ்ட்ரேட் தினேஷ்குமார் ஜெகநாதனை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட மறுத்தது தவறு என்று காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்திருப்பதால் அதுபற்றி சிறப்பு நீதிமன்ற நீதிபதியே முடிவெடுக்க முடியும் எனவும் அந்த அதிகாரத்தை மாஜிஸ்ட்ரேட் எடுக்க முடியாது என்றும் வாதிடப்பட்டது. அதே நேரத்தில் உள்நோக்கத்துடனும் பழிவாங்கும் வகையிலும் பொய் புகார் கூறப்பட்டதாக துணைவேந்தர் ஜெகநாதன் தரப்பில் எதிர்வாதம் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பி தனபால் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஜாமீன் வழங்கியது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி சேலம் மாஜிஸ்ட்ரேட் தினேஷ்குமாருக்கு உத்தரவிட்டார். வழக்கின் விசாரணை ஜனவரி 12 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.